டிஆர்ஜி ஃபார்ம்ஸ் அண்ட் இன்குபேட்டர்ஸ் குஞ்சு பொறிப்பதற்கான இன்குபேட்டர்கள் மற்றும் ஒரு நாள் ஒரு மாத கோழி குஞ்சுகள் தரமானதாகவும் விலை குறைவானதாகவும் கிடைக்கும். வணக்கம்ண்ணா, உங்களுடைய பெயர் என்ன? இந்த பண்ணையினுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் வந்து கே தட்சிணாமூர்த்தி. எங்கள் பண்ணையோட பெயர் வந்து சஞ்சய் ஃபார்ம், காஞ்சிபுரம். இந்த பண்ணையினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவுண்ணா இருக்குது? பண்ணையோட மொத்த பரப்பளவு வந்து 10 ஏக்கர் வருங்க. 10 ஏக்கரில் வந்து 3 ஏக்கர் வந்து பரணிமேல் வளர்க்குறதுக்கோசரம் கொட்டகைக்கோசரம் பிரிச்சுருக்கோம். 7 ஏக்கர் வந்து தீவன பயிருக்கு தனியாக பிரிச்சுருக்கோங்க. இந்த பரண்மேடு ஆடு வளர்ப்பில் வந்து எத்தனை ரக ஆடுகள் வந்து உங்கள் சஞ்சய் கோட் ஃபார்மில் நீங்கள் வச்சுருக்கீங்க? பரண்மேல் வளர்க்குறதுல இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறது வந்து 4 ரக ஆடு இருக்குங்க. போயர், தலச்சேரி, நாட்டு வெள்ளாடு, செம்மறி ஆடு, இந்த 4 ரகம் தான் இருக்குது. 4 ரகம் சேர்த்திங்கன்னா ஒரு 400 ஆடு இருக்கும். மொத்தம் சேர்த்தோம்னா நம்ம ஃபார்மில் 400 ஆடு இருக்கும். சரி, இப்போ தீவன பயிர்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தீவன பயிர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க? தீவன பயிர்னு பார்த்தா மெயினாக வந்து பில்லு ரகம் கோ FS 29, சூப்பர் நேப்பியார், அப்புறம் குட்டை நேப்பியார், அப்புறம் வந்து குதிரை மசால், வேலி மசால், அகத்தி, இந்த மாதிரி ஆடுக்கு தீவன வகையை பார்த்து நாங்கள் தனியாக அது வரைக்கும் விவசாயத்தில் வச்சுருக்குறோம். பரண்மேல் ஆடு வளர்ப்பு ஏன் அவசியம், அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன? பரண்மேல் ஆடு வளர்ப்பு ஏன் முக்கியத்துவம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆடுங்களை பராமரிக்கிறதுக்கு மெயினாக பார்த்தோம்னா அதோட டிசீஸுங்களை கொஞ்சம் குறைக்கலாம். அதுதான் பரண்மேல் ஆடு வளர்க்குறது முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வந்து பரணமேல் வளர்க்குறதுனால அதுக்கு வந்து ஒரு சில டிசீஸ் வர்றதை நம்ம தடுக்கிறதுக்கோசரமும் அதோடய வளர்ச்சியை வந்து நம்ம நல்லா பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பரணமேல் வளர்த்தோம்னா அதோடய யூரின்லேருந்து மோஷன்லேருந்து எல்லாமே வந்து கீழே வந்துடும் அந்த பரணமேல் அந்த இதிலேருந்து வர்றது. ரெண்டாவது தீவன முறையும் வந்து மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீவனத்தை வந்து பரணமேலேயே நம்ம ஃபீடிங் பண்ணுறதுனால அதுக்கு வந்து தீவனம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். நம்ம வந்து விவசாயம் பண்ணி அதை கட் பண்ணி போடுறதுனால மேய்ச்சல் இல்லாமல் பரணமேல் வளர்க்குறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும். முக்கியமாக நாங்கள் ஏன் பரணமேல் ஆடு வளர்ப்பு முறையை தேர்ந்தெடுத்தோம்னா இதில் வந்து நம்ம இந்த மழைக்காலங்களில் தண்ணி தேங்கிறது, ரெண்டாவது பூச்சிக்கடி, இந்த மற்ற அந்த விஷ ஜந்துக்கள் இருந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்கோசம் தான் பரணமேல் வளர்ப்பு வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீவன முறையிலையும் கூட நம்ம வேஸ்ட்டை கீழே போட்டோம்னா அதிகமாக தீவனம் வேஸ்டேஜ் ஆகிடும். இப்போ தீவனத்தை வந்து நம்ம தீவன தொட்டியில் போட்டு அது வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுடும். ரெண்டாவது அந்த தீவனங்கள் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எத்தனை கொட்டகைகள் நான் மொத்தமாக அமைச்சிருக்கீங்க? இப்போ நம்ம ஃபார்மில் இப்போதே வந்து 3 கொட்டகை தாங்க ரன்னிங்கில் இருக்குது. ஒன்று வந்து இன்னும் ரன்னிங்கில் இல்லை, அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 3 கொட்டைக்கு பார்த்திங்கன்னா 20x60 பரப்பளவில் இருக்குது. 20 அடிக்கு 60 அடி ஸ்கொயரில் இருக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 3 கொட்டகை இருக்குதுங்க. என்னென்ன ரக ஆடுகள்லாம் நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க? இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா போயர், போயர்ன்றது சவுத் ஆப்ரிக்கன் பிரீடுங்க, அது போயர் ரக ஆடு. ரெண்டாவது தலச்சேரி, கேரளா பிரீடு தலச்சேரி. நாட்டு வெள்ளாடு, நம்ம இங்கே நாட்டு வெள்ளாடு சேலங்கருப்பு அந்த மாதிரி நாட்டு வெள்ளாடுங்க. ரெண்டாவது செம்மறி ஆடு, நம்ம நாட்டு செம்மறி, கலை அந்த அடிகருப்பு செம்மறி, இந்த மாதிரி 3-4 ரகம் எல்லாம் செம்மறி ஆட்டு கணக்கில் இருக்குதுங்க.
இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 400 ஆடுக்கு நம்ம பண்ணையில் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நீங்கள் எங்கள் கோட் ஃபார்மில் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் நேரடியாக காட்டுறேன், நீங்கள் வாங்க. ஷெட்டுடைய அளவு 20 அடி அகலம், 60 அடி நீளம். இதில் வந்து தலச்சேரி போயர் மட்டும்தான் இதில் வச்சுருக்கோம். இது தனித்தனி கேலரியில் போட்டு தனித்தனியாக வச்சுருக்கோம். இதுதான் எங்களுடைய போயர்ஸு, சவுத் ஆஃப்ரிக்கன் கோட்ஸ். இது தலச்சேரி கேரளா பிரீட். இந்த ஆடுகளுக்கு நாங்கள் என்னென்ன தீவனம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 72% ப்ரோட்டீன் கலந்து நாங்களே ரெடி பண்ணி தரோம். அதாவது போயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 600 கிராம் செல் கொடுக்குறோம். மார்னிங் 300, ஈவினிங் 300. தலைச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் காலையில், ஈவினிங் 150 கிராம். அந்த மாதிரி ரேஷியோவில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். பசுந்தீவனம் கொடுக்குறோம் காலையில் 1 ஹவர் ஒன்ஸு பசுந்தீவனம். அதாவது சைலேஜி, அப்புறம் அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு பில்லு, அதுக்கப்புறம் லீவ்ஸு இலைகள், அரச இலை, அதுக்கப்புறம் வந்து கலக்காசத்தை, கலக்காக்குடி, இந்த மாதிரியான தீவனங்கள்லாம் வந்து பசுந்தீவனமாக நான் கொடுத்துட்டு வரோம். இந்த போயர்ஸில் பார்த்தீங்கன்னா கடா ஆடுகள் தனியாகவும், அடுத்தது அந்த கேலரியில் வந்து அதாவது ஃபீமேல் கோட்ஸு, அதுக்கப்புறம் குட்டிகள் தனித்தனி வகையாக பிரித்து தனித்தனி கேலரியில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனால தான் எந்த ஆடு சினைக்கு வந்திருக்குது, எந்த ஆடு வந்து குட்டி போடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நாங்கள் தனிமைப்படுத்தி ஒவ்வொன்று தனித்தனியாக வச்சுருக்கோம். சரி, பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 2 குட்டிகளும் போகிற சான்சஸ் இருக்குது. அதனுடைய ஹெல்த்தை பொறுத்து மேக்சிமம் 2 குட்டியே போடும் தலைச்சேரி, 6 மந்த்ஸ் ஒன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வளர்கிறது வந்து ஒரு 1 மந்த்துக்கு 3 கேஜிலேருந்து 6 கேஜி வரைக்கும் வளரும் இது இந்த தலைச்சேரி. அதனால் இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுக்குறோம். அது இல்லாமல் பால் வந்து ஒரு நாளைக்கு இது குட்டி போட்டதுன்னா 1/2 லிட்டர் வரைக்கும் சுரக்கும். இந்த குட்டிக்கு அதிகமாக அதை பால் குடிக்கிறதுனால இது நல்லாவும் வளரும், வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் இதை லைக் பண்ணுவாங்க. இதான் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சேரியுடைய கறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மெயின் விஷயம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேய்ச்சலுக்காகவே விட்டுருக்கோம். ஆடுகள் ஃபுல்லாக மேயறதுக்கும் அது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் தான் மேய்ச்சலுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது பின்னால் நீங்கள் பார்க்குற ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் செம்மறி ஆடுகள். ஒன்று நாட்டு செம்மறி இருக்குது, அப்புறம் ஏபி செம்மறினா நெல்லூர் செம்மறி, இந்த வகையான ரக ஆடுகள்லாம் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இது 2வது ஷெட்டு. இதில் ஒன்லி தலைச்சேரி மட்டும்தான் வச்சுருக்கோம். பின்னால் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு வெள்ளாடுகள். அது வந்து ஏன் அந்த தென்னங்கீத்தில் வச்சுருக்கோம்னா தட்பவெப்ப நிலைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் அதுக்கு ஏற்றாறு போல் அதுக்கு வந்து பரன் போட்டு வச்சுருக்கோம். அதுலேயும் உள்ள ஃபுல்லாக வந்து நாட்டு வெள்ளாடு மட்டுமே இருக்கும் அதில் இருக்குது. எங்களது 3வது ஷெட்டு அது. எங்கள் சஞ்சய் ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பு இருக்குது. அதே சமயம் இங்கே எல்லா வகையான ஆடுகள் இருக்கிறதுனால எல்லாமே நாங்கள் சேலும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா குட்டிகளும் கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர். ஆடு வளர்ப்பு தொழில் இப்போ எங்களுக்கு லாபகரமாக தான் போயிட்டுருக்கு. இதில் எந்த வித நஷ்டமும் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை.